இன்னைக்கு எப்படி கேம்ஸ் விளையாடுங்க, எப்படி மத்தவங்க கூட பழகினாங்க? உங்களுக்கு பேசுங்க, என்ன பண்ணிருக்கீங்க? இதை மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காங்க அடிக்கடி வெளியே பேரும் தெரியுமா? சொல்லுங்க சித்ராக்களே. ஓ, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசுறேன்றதே தெரியல உங்களுக்கு. புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களா? புது புதுசாக உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கேம்ஸ் விளையாடும் போது சண்டை போடும் போது எல்லாருமே அவங்க தெரிஞ்சாங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இன்னும் பிஃபோர் அவங்க பேச மாதிரி எல்லாருமே ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். ஏன்னா வழக்கமாக இந்த டீம் பில்டிங் கேம் நடத்தும்போது எங்கே போனாலும் சில சண்டைகள் நடக்கும் இந்த டீமில். அது வந்து ஏன்னா குழந்தைகளை மாறிடுவாங்க. தட்ஸ் வாட் வி வாண்டட். வரும்போது உங்களை மறந்து நீங்கள் கேம்குள்ளே இறங்கணும். தட்ஸ் வாட் வி வாண்டட் டு டூ. அதனால தான் அந்த சண்டைக்கெல்லாம் நாங்கள் பெரிய விஷயமா எடுத்து. ஏன்னா இது மாதிரி எல்லா டீமுமே பார்ப்போம். ஃபைனலி நாங்கள் கொடுக்குற ஒரே அட்வைஸ் என்னன்னா, இங்கேருந்து வெளியே போகும்போது நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கம்பெனி தான். நாங்களும் அப்படி வெளியே வந்து நாங்கள் உங்களுக்கு வந்திருக்க புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குள்ள முக்கியம். ஏன்னா நாளைக்கு நீங்கள் ஒருத்தர் ஆஃபீஸில் பார்த்து போகிறீங்க, இங்கே ஏதாவது கிரெஜஸ் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் அப்படியே தூரம் வச்சுட்டு இங்கே வர பாசிட்டிவ் மெமரிஸ் வி வாண்ட் டு கேரி. நாளைக்கு பார்க்கும்போது ஓகே இவங்க நம்ம இவங்க கூட நம்ம ஈவன் அண்ணா இவங்க நம்ம டீம் இருந்தாங்க இந்த விஷயம் தான் வி வாண்ட் டு டேக். எஸ் சார். இல்லை அவங்க ஆஃபீஸ்லேயும் இதே மாதிரி குழந்தைங்களா இருக்கிறதுனால தான் இங்கே அழைச்சிட்டே வந்தோம். ஓ, உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அவங்களை நீங்கள் பார்க்கும்போது பேர் தெரிஞ்சாலும் சரி அட்லீஸ்ட் கேட்க ஸ்மைல் அண்ட் தெரியும். இவங்க நம்மளுக்கு தெரியும், இவ்வளோ நாள் ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்துருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வர ஃபீட்பேக் இருக்கா? முடிச்சுட்டு போகும்போது நான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தால் என்கிட்ட யாருமே வந்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க, நான் எச்ஆர் வந்து பயப்படுவாங்க. பட் இங்கே கேம் அனுபவம் பார்த்தா எல்லாம் சகஜமாக பழகிட்டு நாளைக்கு ஈஸியாக அவங்களால பழக முடியும். அந்த ஒரு விஷயம் தான் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ யூ கைஸ் ஆர் மெயின் நீங்கள் அதுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டா சார், மேனேஜ்மெண்ட்டா சார், என்ன சார் நீங்கள்? நோ டீம் ஒர்க்கா? நாளைக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் என்னலாம் ஃபீல் பண்ணீங்க? எத்தனை அவுட்டிங்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாங்க? நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. இதை இவங்க தான் சொன்னாங்க, எல்லா எல்லாருமே தெரியும் சொன்னாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. ஆ, இவங்களுக்கு உங்களை தெரியாதவங்க யாருமே இல்லை, அப்போ உங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஓகே, ஆ, இஸ் ரெடி டு சிங். ஆ, வெரி குட். ஆ, நீங்கள் சொல்லுங்க. முடிச்சோட ஒரு பாடுவார். உங்களுக்கு தான் எல்லாருமே தெரியும் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு, எப்படி எல்லாரும் இருந்தாங்க அண்ட் எவ்வளோ பேர் ஏதாவது புதுசாக வந்து அவங்களை வந்து நீங்கள் பழகிங்களா யாருக்கையாவது அப்படிலாம் சொல்லுங்க. உங்கள் பேர் ஃபஸ்ட்டு சொல்லுங்க. எத்தனை வருஷமாக கம்பெனியில் இருக்கீங்க? பென்சிதா. எத்தனை இயர்ஸாக இருக்கீங்க இங்கே? எயிட். அதுதான் அவ்வளோ நேரமாக சொல்லுங்கள். எவ்வளோ வருஷம் எங்கேருந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இன்னைக்கு சுச்சுவேஷனில் இருக்கிறது? சூப்பருங்க. குட். ஸோ நீங்கள் எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள், 8 வருஷமாக இந்த ஒரு கம்பெனியில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது அவார்டு கொடுப்பாங்க. 3 இயர்ஸ் கம்ப்ளீட் சக்ஸஸ் பண்ணி 8 கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் உங்கள் கம்பெனியில் பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து ரெகுலராக இங்கே இருக்கிறதுக்கான காரணம் சொல்ல தைரியமாக சொல்லுங்க. நல்ல விஷயம் தான் கேட்குறேன், மற்றது ஆஃப் கேட்டுக்கோங்க சார். ஆ சொல்லுங்க. ஆ, நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு என்ன பயப்படுறீங்க? இன்கிரிமென்ட்லாம்
Thank you.